ദേഗനോ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது நார்மலாக ஒரு ஹேக்கர் வரானு வைங்களேன். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், மேட்ச்சில் ஒரு ஹேக்கர் வரானா நம்ம கீழே இறங்கி ஏதாவது ஒரு மூளைக்கு ஜோனுக்கு வெளியே சர்வே பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜோனுக்குள்ளே வருவோம். நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஹேக்கர் வந்துட்டான் அப்படின்னு வைங்களேன் ஒரு மேட்ச்சில், உங்களால் என்ன பண்ண முடியும் யோசிச்சு பாருங்கள். நம்ம கீழே இறங்கவும் முடியாது, இறங்கணும் அடுத்த செகண்ட் நம்ம நேரில் செத்துருவோம். நம்மளால் என்ன தாங்க பண்ண முடியும், என்ன தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக கைஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமான ஹேக்கர்ஸோட இப்போலாண்டா ஹேக்கர் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் கிடையாதுங்க, உங்களுக்கு நிறைய மேட்ச்சில் நிறைய ஹேக்கர்ஸ்லாம் மேபி கனெக்ட் ஆகிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஹேக்கர்ஸ்லாம் கனெக்ட் ஆயிருந்தாங்கன்னா மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்பை நம்மளோட இன்ஸ்டாகிராமுக்கு அனுப்புங்க, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரோ தமிழில் வந்து இந்தியா ஹேக்கர், பாகிஸ்தான் ஹேக்கர், இந்தோனேஷியா ஹேக்கர்னு போட்டிருந்தே ப்ரோ, உண்மையா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஹேக்கர் இருப்பாங்க, ஓகேவா? ஒன்று வந்து இந்தியன் சர்வர், இன்னொன்று இந்தோனேஷியன் சர்வர், இன்னொன்று வந்து பாகிஸ்தான் சர்வர், ஓகேவா? பாகிஸ்தான் சர்வர் ஹேக்கரை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க, இந்தியன் சர்வர் ஹேக்கரை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க, இந்தோனேஷியன் சர்வர் ஹேக்கர் தான் வந்து மாசாக இருக்கும். ஸோ அதனால் யார் யார் இந்த இதில் மூணு கிளிப் இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த மூணு கிளிப்பில் யார் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ஹேக்கர் எந்த நாட்டோட ஹேக்கர் அப்படிங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டேன் வீடியோவில் இவர் இந்த ஹேக்கர் தான் ப்ரோ, இந்த சர்வர் தான் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஓகேவா? ஸோ அதனால் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் கிடையாதுங்க, முன்னாடிலாம் வந்து நம்ம ஒரு ஹேக்கரை எப்படி கண்டுபிடிப்போம், இவன் தான் ஹேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், ஒன்று அவன் வேகமாக ஓடுவான், இல்லாட்டி ஓடிக்கிட்டே மெடிக்கிட் போடுவான், ஸோ இல்லாட்டி வந்து பறந்துக்கிட்டே இருப்பான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வேகமாக ஓடானவங்களா அது ஏதாவது ஒரு எந்த கேரக்டர் போட்டு ஓடுறான்டா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா நம்ம கரீனாவே என்ன பண்ணுறான், நீ என்னடா ஹேக் யூஸ் பண்ணுறது, நானே உனக்கு ஹேக் மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் கொடுத்துட்றான். ஸோ ஹேக்கர்லாம் வந்து எவ்வளோ அடித்தாலும் சாக மாட்டாங்க, நம்ம அடித்ததுக்கப்புறமும் எழுந்திரிச்சு நிற்பானுங்க. இப்போ அதே மாதிரி தாங்க பாருங்க, இப்போ கூட ஆப்னனில் ஒருத்தன் அடித்ததுக்கப்புறம் எழுந்திரிக்க கேட்டால் ஏதாவது கேரக்டர் பேர் சொல்லுவானுங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க இருக்குது நம்ம ஃப்ரீ ஃபயர். ஸோ ஆனால் வந்து முன்னாடி வித்தியாச வித்தியாசமாக ஹேக்கர்ஸ்லாம் இருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி ஹேக்கர்ஸை தான் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஹேக்கருங்க, இது வந்து ஒரு ட்ரைனிங் கிரவுண்ட் ஹேக்கர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹெச்ஆர் மட்டும்தான் அடிப்பார் பாருங்கள். நீங்கள் நினைப்பீங்க ஃபஸ்ட்டு ஒருத்தன் ஹெச்ஆர் அடித்தாலும் அவனான்ட்டு, அவன் கிடையாதுங்க. இந்த தலைமை பாருங்கள், ஸ்கோப் போட்டுட்டு ஏடபிள்யூம் எடுத்துகிட்டு வேகமாக ஓடுறான், டம்மு டம்மு டம்மு, ஜஸ்ட்டு ஸ்கோப்பு தாங்க, வேறு எதுவுமே பண்ண மாட்டான். நீங்கள் நல்லா பாருங்கள், ஸ்கோப் மட்டும்தான் போட்ட மாதிரி இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனிமிலாம் செத்துக்கிட்டே இருப்பான். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேக்கர் யாருக்காவது ட்ரைனிங் கிரவுண்டில் வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் நீங்கள் பிசியில் கனெக்ட் பண்ணிங்கன்னு வைங்களேன், பிசியில் வந்துட்டு இந்த மாதிரி ஹேக்கர்ஸ்லாம் நிறைய வருவானுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து என்ன பண்ணுறாங்க, மொபைல் பிளேயர்ஸ்லாம் வந்து ஹேக்கரு இந்த மாதிரி வந்து கனெக்ட் ஆகக்கூடாது, பிசி பிளேயர்லாம் கனெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் பிளேயர்ஸுக்கு மொபைல் பிளேயர்ஸ் மட்டும்தான், ஓகேவா? ஆனால் பிசி பிளேயர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது, யார் வேணாலும் கனெக்ட் ஆகலாம். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பிசி பிளேயருக்கு மொபைல் பிளேயரும் கனெக்ட் ஆவாங்க, ஹேக்கரும் கனெக்ட் ஆவாங்க. ஸோ நீங்கள் நிறைய பேர் பிசி வச்சுருந்தவங்களும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி ஹேக்கரை. ஸோ இது மட்டும் கிடையாது, மேலே ஏறுவாங்க, ஒருத்த மேலே ஏறி நின்று அடிப்பான், அதெல்லாம் வந்து வேறு லெவல், ஓகேவா? ஸோ இது ஒரு ஹேக்கர், இது இன்னொரு விதமான ஒரு ஹேக்கர். முன்னாடி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் முன்னாடி இந்த மாதிரி ஹேக்கர் தான் அதிகமாக உண்டு, வானத்தில் பறப்பான். நீங்கள் யாரெல்லாம் ரேங்க் புஷ் பண்ணீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த ஹேக்கரை தெரிஞ்சிருக்கும், பறந்துக்கிட்டே கன் ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான். நீங்கள் ஸ்விட்ச் பண்ண அங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்சாட் விழுந்துட்டு இருக்கும், அவன் எங்கே இருக்கான்னு அவனுக்கே தெரியாதுங்க. ஆனால் ஹெட்சாட் விழுந்துட்டே இருக்கும், செத்துருவான், வேறு ஒன்றும் நீங்கள் என்ன இதில் என்ன பண்ண முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. இத்தனைக்கும் இந்த மேட்ச் பாருங்கள், இப்போவே வந்து இவன் எவ்வளோ கில் போட்டிருக்கான், 25. இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டோக்கன் வச்சு ஹீல் பண்ணுற மாதிரி அப்படி இப்படி நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஆனால் முன்னாடி அப்படி கிடையாது, முன்னாடி எப்படி தெரியுமா, நீங்கள் ஒரு தடவை செத்தா செத்தது தான். இந்த மாதிரி டைமில் ஒரு ஹேக்கர் வந்து நம்ம கொண்டானா எவ்வளோ காண்டாக இருக்கும், அந்த 20 நிமிஷமும் நம்ம டீம்மேட் விளையாடுறதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த ஹேக்கரை பாருங்கள்,
பாருங்க, பறந்துகிட்டு ஓடுறான் அவ்வளோதான், வேற ஏதாவது பண்றானா, வேற எதுவுமே பண்ணிருக்க மாட்டான், ஆனா பாருங்க செத்துக்கிட்டே இருப்பான். ஸோ இது எதுக்காக இந்த ஹேக்கர்லாம் வரானுங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஹேக்கரோட டீம்மேட்ஸ். இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவனுங்க வந்து சீசன் புஷ் பண்ணுறதுக்கு, ரேங்க் புஷ் பண்ணுறதுக்காக பேரல் டேமேஜ்லாம் எடுத்துகிட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலாக இதுக்காக தான், ஓகேவா? ஒரு ஹேக்கரை கூட்டு வந்துட்டு அந்த ஹேக்கர் வந்து எல்லாத்தையும் கில் அடிச்சிருவான், இவனுங்க ரேங்க் புஷ் பண்ணுவானுங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொழப்பாகவே வச்சுருப்பானுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய தில்லாலங்கடி வேலைலாம் முன்னாடி நடக்கும், ஓகேவா? ஸோ இப்போ வந்து அப்படிலாம் கிடையாது, இப்போ தான் அது இதுன்னு போட்டு என்னெல்லாமோ பண்ணி வச்சுருக்கானுங்க. ஆனால் இந்த ஹேக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தமிழ் தான், ஓகேவா? தமிழ் தான். பட் இந்த நீங்கள் நினைப்பீங்க ப்ரோ, அப்போ இது வந்து இந்தியன் சர்வர் ஹேக்கர் தானே அப்படின்னு சொல்லிட்டு, கிடையாதுங்க. ஆக்சுவலாக இந்த ஹேக்லாம் வந்து வேறு சர்வர்லேருந்து நம்ம சர்வருக்கு தொத்துன ஒரு ஹேக்கு. ஸோ அது என்ன சர்வருங்கிறது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி வீடியோ சொன்ன மாதிரி தான், இங்கே பாருங்கள், ஜோனே முடிகிறதுக்குள்ளே பூயாவே போட்டானுங்க, வேறு லெவலில். சரி, ரைட், இதெல்லாம் விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஹேக்கர் நம்ம ஆல்ரெடி வீடியோவில் பார்த்தோம் பார்த்திங்களா. ஸோ இந்த ஹேக்கர் தான் வேறு லெவலான ஒரு தரமான ஹேக்கர். ஸோ ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூடியூபருங்க. இப்போ அந்த யூடியூபருக்கு நடக்கிற கொடுமையை பாருங்கள், அவர் ரேங்க் புஷ் பண்ணிட்டுருப்பார், பின்னாடி திரும்பி பார்ப்பார், நேடு மலையா விழும், என்னடா இது நேடா விழுது அப்படின்னு சொல்லிட்டு அவரே பார்ப்பார், என்னப்பா இது நேடா விழுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் புரியவோ இது ஹேக்கர், இவங்க ஏதோ பக்குன்னு நினச்சிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஏ ஹேக்கர் ஹேக்கர் அங்கே கில்லு வருது பார்த்தீங்களா கிரெனேடுன்ட்டு, அதுக்கப்புறம் தான் ஹேக்கர் ஹேக்கர் ஹேக்கர்னு கத்துவாங்க. ஆக்சுவலாக இது வந்து உண்மையாக ஒரு ஹேக்கர் தான். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அலைவு வந்து பார்த்தீங்கன்னா 52 பேர், ஓகேவா? இப்போ இறங்கும் போது ஃபன்னை பாருங்கள், இப்போ இறங்குவோம் பாருங்கள், இப்போ இறங்கணும், அடுத்த செகண்ட் எல்லோரும் காலியாகுவாங்க, வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி யாருக்காவது நடந்திருக்கா? எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ரேர் அப்படின்னு தான் இங்கே பாருங்கள், அவ்வளோதான் காலி, ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு இறங்குறதுக்கு முன்னாடி இவன் தான் அந்த எல்லாத்தையும் கொண்ட ஹேக்கர். இங்கே பாருங்கள், நேடு அது அப்படியே வரிசையாக போட்டுக்கிட்டே இருக்காங்க, அவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் அந்த நேடு ஆட்டோமேட்டிக்காக போயிடும் போல், கில்லு 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 வந்துக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலாக ஃப்ளைட்லேருந்து இறங்குறதுக்கு முன்னாடியே அவன் கில்லு பாருங்கள் எத்தனை கில்லு போட்டிருக்கானு. இன்னும் நிறைய பேர் ஃப்ளைட்லேருந்து இறங்காமலே இருக்காங்க, அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளைட் வந்து எங்கேயாவது தள்ளி விட்டுரும். இவன் இந்த ஹேக்கரால் இதுக்கு மேலே கில் எடுக்க முடியலன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், 31 கில்லுங்க ஃப்ளைட்லேருந்து இறங்கும் போதே 31 கில்லு. அப்பா யாரா நீ, ஏன்டா இப்படி பண்ணுறீங்கிற மாதிரி தான் இருக்குது. அடித்து போட்டுட்டு எமௌண்ட் வேற போடுறாங்க, எவ்வளோ காண்டாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். நீ ஹேக் யூஸ் பண்ணிக்கோ, என்ன வேணால் பண்ணிக்கோ, ஆனால் அடித்து போட்டு எமௌண்ட் போடுற பற்றியா, இதுதான்டா எனக்கு காண்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான். ஆக்சுவலாக இதெல்லாம் விட்டுருங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹேக்கர் உங்கள் மேட்ச்சில் வரோம், நீங்கள் வந்து கிராண்ட் மாஸ்டர் போகிறதுக்கு ஒரு 20 பாயிண்ட் தான் இருக்குது, 20 பாயிண்ட் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ரீஜினே போயிடுவீங்க, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க. அப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹேக்கர் உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு வரும் பாருங்கள் காண்டு எப்படி இருக்கும், யோசிச்சு பாருங்களேன், யோசிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்கும். இந்த ஹேக்கரை நீங்கள் எப்படிலாம் பச்சை பச்சையாக திட்டுவீங்க, இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ரீஜின் போகிறது 20 பாயிண்ட், இந்த மாதிரி ஒரு ஹேக்கர் வந்து உங்களுக்கு கொண்டுட்டான். ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த ஹேக்கரை எப்படிலாம் திட்டுவீங்கன்னு சொல்லி அந்த ஹேக்கர் நேமை மென்ஷன் பண்ணிட்டு, ஹேக்கர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம் யார் யாரெல்லாம் எப்படி திட்டுறீங்கன்ட்டு. ஆக்சுவலாக முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேக்கர்லாம் வந்துட்டு இந்த பறக்கிற மாதிரி தான் இருப்பாங்க, ஆனால் இப்போ ரொம்ப வித்தியாசமாக வர்றாங்க. அதில் கிளாஷ் கோடில் வருவானுங்க பாருங்கள், ஒத்தாடே எனக்கே பச்சை பச்சையாக வருவாங்க, அந்த மாதிரிலாம் வருவானுங்க ஹேக்கர்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாண்டி தான் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரீஜன் போயிருக்காங்க, நிறைய பேர் இன்னும் வந்து சர்வே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் முன்னைக்கு இப்போ ஹேக்கர் தொல்லலாம் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஸோ உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் சர்வர் ஹேக்கருக்கும் ஒரு பாகிஸ்தான் சர்வர் ஹேக்கருக்கும் 1v1 வச்சா எப்படி இருக்கும், அந்த 1v1 மேட்ச் நடத்தியிருக்காங்க, அந்த ஒரு 1v1-ஐ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தமிழில் கமெண்ட்ரி கொடுத்து பார்க்கலாம். ஸோ நாளைக்கு அந்த வீடியோ பார்க்கலாம், ஓகேவா? ஓகே கைஸ், பை பை. நெக்ஸ்ட் ஒரு நாளை வீடியோவில் பார்க்கலாம், பை.